சைவ விருந்து சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். எஸ்எஸ் சைவ விருந்து சேனலில் இன்றைக்கு டிஷ் வந்து உரப்படை. உரப்படை எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உரப்படைக்கு தேவையான பொருட்கள்: 300 கிராம் புழுங்கல் அரிசி, இந்த ஸ்பூனால 3 ஸ்பூன் துவரம்பருப்பு, 3 ஸ்பூன் பயத்தம்பருப்பு, 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, வரமிளகாய் 1 12, 1 பீஸ் இஞ்சி, தேவையான அளவு உப்பு, பெருங்காயம் தேவையான அளவு போட்டுக்கணும். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேன். 200 கிராம் வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேன். பச்சை கொத்தமல்லி அரிஞ்சு வச்சிருக்கேன். கருவேப்பிலை அரிஞ்சு வச்சிருக்கேன். தேங்காய் பீஸ் ஒரே ஒரு சின்ன பீஸ் ஒன்று அரிஞ்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் அரிஞ்சு போட்டுக்கலாம். புழுங்கல் அரிசியை நல்லா ஒரு மணி நேரம் முன்னாடி நல்லா ஊற வச்சு, அதுக்கப்புறம் அரிசி, வரமிளகாய், உப்பு மூணையும் போட்டு இந்த ரவா பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கணும். இது மாதிரி கொஞ்சம் குறை உரப்பா, ரவா மாதிரி கொஞ்சம் குறை உரப்பா அரைச்சி வச்சிருக்கேன். அதில் வந்து கடுகும் உளுத்தம்பருப்பும், வெள்ளை உளுத்தம்பருப்பும் கடுகும் தாளிச்சு போட்டு வச்சிருக்கேன். அந்த 4 பருப்பையும் ஊற வச்சு இது மாதிரி 1 2 உடச்சி இது மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் இதில் போட்டு கலந்துக்கணும். வெங்காயம்லாம் வதக்கக்கூடாது, சும்மா கடுவும் உளுத்தம்பருப்பு தான் தாளிக்கணும். மற்றதெல்லாம் ஒன்றும் வதக்கலாம் கூடாது, பச்சையாக போட்டுக்கணும். மாவுலயே உப்பை போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியா வேணாலும் வச்சுட்டு கையால கூட தட்டலாம். நான் வந்து கொஞ்சம் தளர்த்தியா கரைச்சி வச்சிருக்கேன். தோசை வெள்ளை அடுப்புல போட்டு கல்லு காஞ்சதுக்கு அப்புறம் நல்லா இருக்கும். இப்ப நாளை கழிச்சு திரும்பி போகணும். அடைய ஊத்தி சிறிது நேரம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு போட்டோ ஒண்ணு வச்சு, அதுல வந்து உங்களுக்கு வந்து என்ன எண்ணெய் நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அந்த எண்ணெய உங்களுக்கு தேவையான அளவு ஊத்திக்கலாம். மிளகாய் வந்து வேணும்னா கூடவும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு உரப்பு தேவையோ அந்த உரப்பு தேவைப்படுற அளவுக்கு நீங்க போட்டுக்கலாங்க. ஆனா குறை குறைன்னு அரைக்கணும். ரவா சைஸ்ல அரைச்சாதான் உங்களுக்கு அடை நல்லா இருக்கும். நைஸா அரைச்சிட்டீங்கன்னா தோசை மாதிரி வந்துடும். இப்ப அடை வெந்திருக்கு, தட்டி போடலாம். தட்டி போட்டு அதுல ஒரு கம்பி எண்ணெய் போடும். சிறிது நேரம் வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து வச்சுக்கணும். உரப்படை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதுபோல் பல உணவு வகைகளை எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.